Selak's yummy recipe, subscribe to my YouTube channel and click on the bell icon to get a notification. இன்னைக்கு டிஷ்வாஷரை எப்படி ஈஸியாக கிளீன் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். டிஷ்வாஷரில் எப்போவுமே பாத்திரங்களெல்லாம் லோட் பண்ணி கிளீன் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா டிஷ்வாஷர் டெய்லி கூட யூஸ் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. இந்த டிஷ்வாஷரில் ரெண்டு ரேக் இருக்குது, மேலேயும் கீழேயும் நம்ம ஸ்பூன்ஸ் எல்லாம் போடுறதுக்கு தனியாக இதில் கொடுத்துருக்குறாங்க. டெய்லி பாத்திரங்களெல்லாம் லோட் பண்ணி நம்ம பாத்திரங்களை கிளீன் பண்ணுறோம். அதனால் இன்றைக்கி டிஷ்வாஷரை எப்படி கிளீன் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இதில் வந்து ஒரு பிளேட் மாதிரி பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நிறைய ஹோல்ஸ் இருக்குது. இந்த ஹோல்ஸ் வழியாக தான் நம்மளுக்கு தண்ணி வெளியே வரும். இப்போ வீட்டில் இருக்கிற பேக்கிங் சோடா அண்ட் வினிகரை யூஸ் பண்ணி டிஷ்வாஷரை எப்படி கிளீன் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நம்ம நார்மலாக வெசல்ஸ் எல்லாம் கிளீன் பண்ணுறப்போ இதில் டேப்லெட்ஸை யூஸ் பண்ணுவோம். அதுக்கு பதிலாக வந்து கால் கப் பேக்கிங் சோடாவை நான் இதில் போட்டிருக்கேன். இதில் போட்டுட்டு இதை க்ளோஸ் பண்ணிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கப் நான் வினிகர் எடுத்துருக்கிறேன். அதை வந்து இந்த கப்பில் வச்சு நம்ம இந்த டாப் ரேக்கில் மேலே வச்சிடலாம். அடுத்து கால் கப் பேக்கிங் சோடாவையும் நான் உள்ளே போட்டு விட்டுருக்கேன். இதில் ஹாஃப் கப்பு வினிகரையும் இதில் உள்ளே சுற்றி ஊற்றி விட்டுறலாம். இப்போ டிஷ்வாஷரை ஸ்டார்ட் பண்ணி விட்டுறலாம். நீங்கள் நார்மலாக எந்த மெத்தடில் ஆன் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி அதை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஹீட் ட்ரையும் இருக்குது, ஏர் ட்ரையும் இருக்குது. நான் இதில் வந்து ஹீட் ட்ரையை ஆன் பண்ணி விட்டுடுறேன். இது ஒரு 1.5 hours ஆகும் இது கம்ப்ளீட்டாக முடிகிறதுக்கு. இப்போ டிஷ்வாஷருக்கு வெளியே க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம நார்மலாக க்ளீன் பண்ணும்போது ஜஸ்ட்டு கிளாத்தை வச்சு துடைக்க மட்டும்தான் செய்வோம். ஆனால் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ண மாட்டோம். இந்த இடையிலலாம் பார்த்திங்கன்னா இந்த கேப்லலாம் நம்மளுக்கு அழுக்கு லைட்டாக இருக்கும். ஆனால் நம்ம அதை டெய்லி க்ளீன் பண்ணுறப்போ க்ளீன் பண்ண முடியாது. அதனால் இதில் வந்து டூத் ப்ரஷ்ஷையும் நம்ம டிஷ்வாஷ் லிக்விடையும் வச்சு இதை நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணோன்னா அந்த கேப்பில் இருக்கிற அழுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக போயிடும். அடுத்து அதையெல்லாம் தொடச்சிட்டு திரும்ப நல்ல ஒரு சுத்தமான கிளாத்தை வச்சு தண்ணியை வச்சு திரும்ப எல்லா இடத்தையும் நீட்டாக தொடச்சி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு. இந்த உள்ளுக்குள்ளே உள்ள இடத்துலலாம் அழுக்கு எதுவும் இல்லை, ரொம்ப நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஒரு 3 months ஒன்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டிஷ்வாஷரை க்ளீன் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு டிஷ்வாஷர் பார்க்குறதுக்கு உள்ளேயும் நீட்டாக இருக்கும், வெளியேயும் ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ டிஷ்வாஷரை ஓப்பன் பண்ணிடுறேன். இந்த கப்பில் நம்ம வினிகர் விட்டு வச்சுருந்தோம், அதையெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வந்து இது நார்மல் வாட்டர் தான், இதை எடுத்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டிஷ்வாஷர் வந்து உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது வந்து 2-3 months ஒன்ஸ் இந்த மாதிரி வினிகர் அண்ட் பேக்கிங் சோடா வச்சு க்ளீன் பண்ணோன்னா நம்மளுக்கு டிஷ்வாஷர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதில் பாத்திரங்கள் போட்டு க்ளீன் பண்ணுறப்பமும் நம்மளுக்கு வந்து பாத்திரங்களும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி மெத்தடை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.